இது மாய பூமி அழகிய விவசாய பூமி உயிர் வளத்திடும் நேய பூமி உயிர் வளத்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய் மடியன தாங்கும் பூமி நீங்களே செய்து பாருங்கள் மொட்டை மாடி காய்கறி தோட்டம்ங்கற ஒரு பணியில பயனடைஞ்ச ஒரு பயனாளி நம்ம கூட இருக்காங்க பொதுவா விவசாயம்னாலே நமக்கு கிராமப்புறங்கள் தான் ஞாபகம் வரும் ஆனா நகர்ப்புறத்திலயும் விவசாயம் செய்து காட்ட முடியுங்கற ஒரு நோக்கோடு தன்னுடைய மொட்டை மாடியில ஒரு காய்கறி தோட்டம் அமைச்சிருக்காங்க கோமலா அவர்கள் அவருடைய தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடி காய்கறி தோட்டத்தினால அவர் பயனடைஞ்ச விஷயங்களை அவர்ட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ உங்களுடைய மொட்டை மாடியில ஒரு காய்கறி தோட்டம் அமைச்சிருக்கீங்க இந்த தமிழக அரசு நீங்களே செய்து பாருங்கள் திட்டத்தின் கீழ தான் நீங்க இந்த மொட்டை மாடி காய்கறி தோட்டத்தை அமைச்சிருக்கீங்க இந்த பயனுக்கு நீங்க என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிச்சீங்க இது அமைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க கையாண்டீங்க அத பத்தின விவரங்களை நம்ம நேயர்கள்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கோங்க இந்த மொட்டை மாடி தோட்டம் அமைக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் மெயினா வந்து இது வெயிட் இல்ல தேங்காய் மஞ்சள் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறாங்க டிவில ஒரு தடவை பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால வந்து நான் அப்ளை பண்ணி ஐடி கார்டு எல்லாம் கொடுத்து ஆபீஸ்ல போய் இது ஒரு ரெண்டு கிட் நான் வாங்கிட்டோம் அது கூட எனக்கு எல்லா சார் சொன்ன மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்சம் சாயில் அதில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து மாட்டு சாணம் மாட்டு சாணம் மெயினாக போட்டிருக்கோம் கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு அந்த மண்ணுக்கு இது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு போட்டிருக்கோம் அப்புறம் வந்து எல்லாமே இது செயற்கை முறையில் இயற்கை முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம் அப்புறம் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லை இதில் வந்து கொஞ்சம் சாயல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் விதை போட்டுட்டு இப்போ கத்திரிக்காய் இருந்தால் நம்ம வந்து விதையெல்லாம் தனித்தனியாக அதுக்குண்டான கிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் இருந்து கொடுத்துருக்குறாங்க கத்திரி மிளகாய் செடி அவங்க கொடுத்தது வந்து கவர்மெண்ட் இருந்து கொடுத்தா எல்லாமே போட்டு நாங்கள் நல்லா பயன் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுக்கு தேவையான அந்த இதை சஜஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்ருக்குறாங்க அப்புறம் மொட்டை மாடி அப்படின்னு சொல்லி மனசுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் எந்திரிச்சு விடிய காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட மனசு வரமாட்டேங்குது ஏற்கனவே எந்திரிச்சு நேரத்தில் எந்திரிச்சு தண்ணி ஊற்றணுமே அது கூட வந்து நிற்கணுமே அப்படிங்கிற மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு கிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதில் எத்தனை பைகள் இருக்குது அதை விதைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முறையான வழிமுறைகளை பயன்படுத்துகிறீங்க அதை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் அலுவலக ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கிட்டில் 20 பேக் கொடுத்தாங்க அதில் ஒரு பேக்கில் வந்து 2 கிலோ தேங்காய் மஞ்சள் கொடுத்தாங்க அப்புறம் விதைகள் அதாவது எல்லா வித சார் சொன்ன மாதிரி எல்லா விதைகள் கொடுத்தாங்க அப்புறம் இந்த கத்திரி மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து இதில் மண்ணை போட்டு இதில் ஒவ்வொரு சீடாக போட்டு நாற்றை வச்சு இந்த நாற்றை எடுத்து தான் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் அது இது தேங்காய் மஞ்சள் வந்து 2 கிலோனா சின்னதாக இருக்குது இவ்வளோ பெரிய கேக்கு மாதிரி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புஃப்னு அப்படியே இது இந்த கிட்டினோட பாதி இந்த அளவுக்கு வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு வந்துடும் அதில் வந்து நம்ம அவங்க கூட கொடுத்துருக்குற அந்த உரமெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நாற்று நட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு செடியிலேருந்து சராசரி நமக்கு வந்து 3 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் காய் பறிச்சிட்ருக்கோம் அப்புறம் வந்து மல்லித்தழை அது வந்து வெண்டை வந்து 5 கிலோ 5 கிலோலேருந்து 6 கிலோ அது நம்ம உரம் போடுறது அதை பராமரிக்கிறத பொறுத்து அந்த மாதிரி கூடியும் குறைஞ்சும் இருக்கலாம் அப்புறம் வந்து மல்லித்தழை வெண்டை வெண்டை ஜாஸ்தி வருதுங்க ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ 30-32 கிட்டு வாங்கியிருக்கோம் சார் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் எங்களோட தேவைக்கு நாங்கள் இருக்கிறது 3 பேர் ஃபேமிலியில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இல்லை
நம்ம வெளியில குடுக்குற அளவுக்கு ஒரு பிசினஸா கூட சாதாரண நிலையில தான் இது கொண்டு வந்தேன் அச்சா சொல்ல போனா இத்தனை எல்லாம் நம்மளால ஒரு செடியிலேயே அவ்வளவு கிடைக்கும் போது நிறைய செடிகள் வைக்கும் போது நமக்கு நிறைய நிறைய அது சாகுபடி செய்யற அளவுக்கு வருதுங்க சார் இப்போ இந்த காய்கறி தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இந்த காய்கறி தோட்டத்துக்கு தேவையான பராமரிப்புகள் என்ன அப்புறம் நீர் பாசனம் எந்த விதத்துல கொடுத்துட்டு இருக்கீங்கங்கறத பகிர்ந்துக்கோங்க இது பராமரிக்கிறது பெரிய விஷயமே இல்ல காலையில நேரத்துல எந்திரச்சு ஒரு 10 நிமிஷம் இத பக்கத்துல வந்து நின்னு இதுல ஏதாவது பூச்சி இருக்கா மண்ணு எல்லாம் இறுகி போயிருக்கா அப்படினு சொல்லிட்டு நம்ம அவங்க கொடுத்த அந்த எக்யூப்மென்ட்ஸ் கரண்டி இருக்கு அதல லைட்டா இலக்கி விட்டுறலாம் பின்ன ஒவ்வொரு செடிகளுக்கும் நோய் வராம இருக்கிறதுக்கும் அந்த நோய் தாக்குனா அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பெஸ்டிசைட் நீங்க பயன்படுத்துறீங்க இந்த நாத்து நட்டு அதுக்கு அப்புறம் செடி எல்லாம் கொஞ்சம் பெருசாகும் போது நோய் தாக்காம இருக்கிறதுக்கு इंजी पूंड मिग पड़ो अद्रिडी अभी स्प्रे तोटकले तुरंत अंदर वो तेल मिक्स पड़ी अड़चिटो नहीं पराम विषयमे नाम वो टैंक वचर मोटे मड़ी तेवान ये सीट यूसुकान टैंक अल अंद्रे पड़को काल सायंत्रा कायी वांगी इयी तोटम अमचदांगी पड़ी कुछ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கள் வாங்கி தான் ஆகணும் அதனால டெய்லி ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு இருந்தோம் சார் இப்போ வந்து சுத்தமா வாங்குறது இல்லன்னே சொல்லல ஏனா வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளையும் நம்ம செஞ்சு இருக்கிறதுனால டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சு இதுலயே நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தோட்டக்கலை துறை மூலமா எங்களுக்கு இந்த கொடுத்த கிட்டுகள் இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து எங்களை இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணதுக்கு ஒரு நல்ல திட்டமாக தெரிகிறது அதுவும் இல்லாம இப்போ இது பார்த்துட்டு இருக்கிற हाउस वाइफ वीटल लेडीस लेडीस ना नम सकम वेस्ट पड़ा कुछ पत् कटाव वांगी उवान वीट के और वीट के तेवान एलिए नम्बर एन पड़ी के अदम रोम सन्ोषम मनसुक नम्बर परामो तीद नम फेमो पगर्को एव्व सन्ोषमा पाटेट யாருக்காவது டவுட் இருந்தா இந்த மாதிரி எப்படி நான் இது செஞ்சிட்டு இருக்கிறதுனால எல்லா உதவிக்கும் வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க இருந்தாலும் நம்ம வந்து இது செஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து என்னை कांटेक्ट பண்ணலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9487769040 இந்தாங்க வேற ஏதாவது போதும் அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா मणिपारे சல்பர் ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள் ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள் உற்பத்தியை பெருக்குங்கள் செலவை குறையுங்கள் அன்னிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள் கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள் அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள் யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள் ஆஹா நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை காயம்புத்தூருக்கு பக்கத்துல தேவராயபுரம் அப்படிங்கற ஒரு கிராமத்துல துரசாமி அவருடைய தோட்டத்துல இருந்து தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்க அவருடைய தோட்டத்துல வெண்டை வந்து பயிரிட்டு இருக்காரு அத பத்தி தான் இப்ப நம்ம ஒரு கிட்ட பேச போறோம் சொல்லுங்க நீங்க வந்து வெண்டை சாகுபடி வந்து எவ்வளவு ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க இப்ப ஒரு அரை ஏக்கர் பண்ணி பயிரிட்டு இருக்கேன் இப்போ வெண்டை சாகுபடி அப்படினு சொல்லும் பொழுது இப்ப நீங்க விதைய வாங்கி தூவிடுவீங்களா விதை வாங்கி ஊன்றறதானுங்க ஊன்றது இப்ப எத்தனை கிலோ எத்தனை விதை பிடிக்கிறீங்க இருக்கு அரை ஏக்கருக்கு வந்து ஒரு அரை கிலோ 600 கிராம் பிடிச்சிருக்கு அது போதும் அவ்வளவு போட்டாலே போதும் இப்போ நீங்க போட்ட வெண்டை வந்து என்ன வெரைட்டிங்க அந்த சிஞ்சண்டா கம்பெனின்னு சொல்லுவீங்க சிஞ்சண்டா ரகம் இப்போ நீங்க விதை தூவி விட்டுறீங்க தூவி விட்டுறதுக்கு அப்புறம் வளர்ந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எத்தனை நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈல்ட் கொடுக்க ஆரம்பிக்குது ஒரு 45 நாளையில காய் பொரிக்கிற அளவுக்கு வந்துருங்க அப்புறம் அதல இருந்து பொரிச்சிட்டீங்க 45 நாள்ல இருந்து பொரிச்சுவாங்க 45 நாளையில காய் வந்துருங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல காய் பிடிக்கும்
ஒரு 55 நாள் ஆயிடுதுனா காய் நல்லா வருங்க அந்த கீழ இருந்த விழுதுகள அலக்காயையல வருதுலங்க அதல இருந்து வார்க்க ஆரம்பிச்சீங்கனா ஈல்டு கொஞ்சம் அதிகமா வருங்க சரி இப்போ வந்து உங்களுக்கு 45 நாள் 50 நாளுக்கு அப்புறமே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருது அதுல இருந்து எத்தனை நாளைக்கு தொடர்ந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும் 45 நாளில பொரிக்கிறது ஆரம்பிச்சா மறுபடியும் 60 நாளைக்கு பொரிக்கலாங்க பொரிக்கிறதுல இருந்து 60 நாள் வரைக்கும் பறிச்சிட்டுக்கலாங்க 60 நாள் வரைக்கும் பறிக்கிறீங்க இப்ப 60 நாள் அப்படினு சொல்லும்போது சுமாரா இப்ப இப்படி ஒரு நாள் பறிக்கிறீங்களா ஒரு நாள் தம் பறிக்கிங்க எத்தனை பொரி பறிக்கிறீங்க 30 பொறுப்பு வருங்க 60 நாள்ங்கற போது 30 பொறுப்பு பறிக்கலாங்க 30 பொறுப்பு இப்ப ஒரு நாள் பறிக்கும் பொழுது ஒரு பொறுப்புக்கு அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு சராசரியா இப்ப ஏனா வந்து ஆரம்பத்துல கம்மியா இருக்கும் அப்புறம் அதிகமாகும் சராசரியா கணக்கு போட்டா உங்களுக்கு எவ்வளவு கிலோ கிடைக்குங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 80 கிலோ 100 கிலோ வரைக்கும் பொறிக்கலாங்க பிடிக்கும் ஆமாங்க இப்போ ஆவரேஜா 80 கிடைக்குங்களா 80 கிடைக்குங்க 80 சரி 80 கிடைக்கும் இப்போ அந்த 80 அப்படினு சொல்லும்போது இன்னைக்கு வேளை என்ன விலைக்கு போகுதுங்க இன்னைக்கு 25 ரூபாய்க்கு போச்சுங்க நேத்து 5 ரூபாய்க்கு போச்சுங்க அப்படி விலைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லன்னு வைங்க சராசரியா ஒரு 20 ரூபாய்க்கு நிக்கீங்களா 20 ரூபாய் கணக்கு போடலாங்க 20 ரூபாய் கணக்கு போடலாம் இப்போ 20 ரூபாய் அப்படினு சொல்லும்போது கிட்டத்தட்ட நீங்க 30 வரி பொறுப்பீங்க 30 வரி அப்படினு சொல்லும்போது ஒரு 2400 கிலோ கிடைக்குங்களா கிடைக்கும் ஒரு 2 டன் அப்ப வந்து இன்னைக்கு வந்து 20 ரூபாய் ரேட் போடிங்க அப்படினா ஒரு டன் அப்படினு சொல்லும்போது 20000 ரூபாயா ஆமாங்க ஒரு டன்னுக்கு 20000 20000 அப்ப 2 டன் அப்படினு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் கிடைக்குங்க ஆமாங்க இந்த 50 ரூபாய் அப்படினு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன மருந்து வருதுங்க அந்த பூ வரும்போதுங்க காய் எல்லாம் வரும்போது அந்த பூச்சி ஆட்டம் வந்து வருங்க அதுக்கு இந்த ரெடாமல் கோல்டு அப்படினு சொல்லி மருந்துகள் இருக்கு அது மருந்து கடையில் கேட்டாலும் அவங்களே கொடுப்பாங்க அப்புறம் அந்த புழுவுக்கு இந்த பேம்னு சொல்லி அப்புறம் அந்த கோரோஜின் அந்த மாதிரி மருந்து இருந்ததுன்னா அது ஒரு மாசத்துக்கே புழுகள வராதுங்க அதை அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி மருந்து அடிச்சுக்கோங்க ஆமாங்க இப்போ இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த 50 ரூபாய் வந்து உங்களுக்கு மொத்த வருமானம் வருதுங்கிறீங்க அதுல உங்களுக்கு இந்த மருந்து செலவு இந்த முட்டு வலி செலவு எல்லாம் இருக்கு இல்லீங்களா கூலி ரெண்டால் பொறிக்கணுங்க அந்த 50 கிலோ பொறிக்கிற போது ரெண்டால் கணக்கு வந்துருங்க அப்ப உங்களுக்கு 50 ரூபாய் வருமானத்துல ஒரு 20 ரூபாய் போயிருது எல்லாம் போயிருது 30 ரூபாய் கிடைக்கும் 30 ரூபாய்னு சொல்லும் போது 3 மாசங்கள் சராசரி மாசம் 10 ரூபாய் மாசம் அந்த கணக்கு 10 ரூபாய் இதை நீங்க அரை ஏக்கரா போட்டங்கடிக்கு 10 ரூபாய் இதை நீங்க 1 ஏக்கரா 2 ஏக்கரா போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிடைக்கும் இப்ப வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பொறிக்கும் பொழுது கையெல்லாமே புண்ணாகி போயிடும் பட்டு போயிடும் கிளவுஸ் இருக்குங்க அதை போட்டு பொறிச்சோம்னா ஒண்ணாகாதுங்க கிளவுஸ் எல்லாம் பொறிச்சுனால புண்ணாயிருங்க புண்ணாகி போயிடும் இப்ப உங்களுக்கு தேவராயபுரத்துல இருந்து பக்கத்துல மார்க்கெட் எங்க இப்ப உங்களுக்கு தொண்டாமுத்தூரம் இருக்குங்க அங்க பூலுபட்டி தெக்க போனா பூலுபட்டி இருக்குங்க ரெண்டு பக்கம் இங்கொரு பக்கம் போலங்க அவங்களே வந்து பொறிச்சுக்கிறாங்களா நீங்க பொறிச்சு கொடுக்கணும் பொறிச்சு தான் கொண்டு போகணுங்க அந்த மாதிரி ஒருத்தர் வாரதில்லைங்க வாரதில்லைங்க பொறிக்கிற செலவுல இருந்து எல்லாமே நம்ம செலவு கொடுத்து ஆள் புடிச்சு பொறிச்சு கொண்டு போகணும் இப்போ இந்த வெண்டையை வந்துங்க இப்ப வேற இதுல நீங்க ஊடு பயிரை போட்டு சம்பாதிக்க முடியுமா ஒண்ணு அந்த மாதிரி போட்டது இல்லைங்க நீங்க ஏதாச்சும் போட்டு பார்த்தா பாக்கலங்க இந்த மாதிரி போட்டது இல்லைங்க இது இது முதல்ல சீக்கிரம் வந்துடுது ஆச்சுங்களா அதனால வேற ஊடு பயிர் போட்டாலும் ரெண்டு ஒட்டுக்கா வரும்போது அது சிரமமா இருக்குங்க அவருது வாழையாட்டா இருந்ததுன்னா லேட்டாகி வர மாதிரி இருந்ததுன்னா போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க இப்ப வெண்டைக்காய்க்கு தண்ணி எப்படி பிடிக்குது எப்படி கட்டுறீங்க நீங்க இது சொட்டு நீருங்கனால நாள் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்படியே லேசா 4000 அளவுக்கு வச்சுட்டாலும் அதே போதுங்க அப்பவே அந்த புழுவுக்கு தானே புழுவு அந்த பூச்சிகள் அது பூச்சிகள் உட்காந்துன்னா காய் கோணை ஆயிருங்க அது எல்லாம் ஆகறதுக்கு இல்லாமல் அந்த பூச்சி விழுந்து ஒன்று ரெண்டு பறக்கிறது பார்த்தாலும் நம்ம மருந்து அடிச்சிருவானுங்க இப்போ ஒரு ஒரு வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக அப்படி சன்னமாக இருக்கும் ஒரு ஒரு வெறக்காய் நல்லா முத்தலாக வருது இதெல்லாம் எப்படி வருது எதனால் அந்த வெரைட்டி எல்லாம் மாறுது அது ரகத்தை போல இருக்குதுங்க ஒவ்வொரு ரகம் ஒரு மாதிரியே விடுறாங்க இந்த சத்தி ஜிஞ்சண்டா இப்படி அந்த இப்போ நீங்கள் ஜிஞ்சண்டா போட்டிருக்குறீங்க இது எங்கே வாங்கினீங்க இது
இது நாங்க தொண்டாமுத்தூர் மருந்து கடையில விதை கடையில வாங்குறோம். இது பரவாயில்லைங்களா? இது இது நல்லா தான் இருக்குங்க. ஈல்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆமாங்க. இப்போ நம்ம துரசாமி அவர் சொன்ன மாதிரி வெண்டைக்காய் சாகுபடி அப்படினு சொல்லும் பொழுது இவர் வெறும் அரை ஏக்கர் அதாவது 50 செண்ட் மட்டும் தான் பயிரிட்டு இருக்காரு. அது இன்னைக்கு மார்க்கெட் பிரகாரம் பாத்தீங்கன்னா நேத்து 15 ரூபாய்க்கு போச்சுங்கறாரு. இன்னைக்கு 25 ரூபாய்க்கு போச்சு அப்படிங்கறாரு. தோராயமா நம்ம ஒரு 20 ரூபாய் வச்சிட்டா கூட ஒரு அரை ஏக்கர் அப்படினு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2.5 டன் வந்து நமக்கு ஈல்ட் கிடைச்சது. இந்த 2.5 டன் 20 ரூபாய் கணக்கு போட்டோமா 50 ரூபாய் வந்துருது. இந்த வெண்டைக்காய் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ இல்ல இது எப்படி சாகுபடி பண்றது என்ன மருந்து கொடுக்கலாம் இவர் சொன்ன மாதிரி இவர் போட்டிருக்க வெரைட்டி வந்து ஜிஞ்சண்டா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி போட்டிருக்காரு அந்த விதையெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பா நீங்க துரசாமி அவர்கிட்ட கேட்டு உங்களோட சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பெறலாம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் தொண்டாமுத்தூர் வட்டம் தேவராயபுரம் அருகில் உள்ள புல்லாக்கோண்டம் புதுவரிலிருந்து துரைசாமி சந்தேகம் இருந்தா நம்ம அணுகலாம். என்னுடைய போன் நம்பர் வந்து 9003480447. அத்தே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு. அட அத்தே நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசு புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்கத்த. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லி தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். கோயம்புத்தூர் மாவட்டம் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி வட்டத்தில் கோபாலபுரம் பகுதியில் மரவள்ளி கிழங்கு சாகுபடி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வித்தியாசமான முறையில் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி இங்கே நடக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டி அதன் முறையில் தான் மரவள்ளி கிழங்கு நட்டுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இங்கே வித்தியாசமாக சொட்டு நீர் பாசனத்தில் எவ்வாறு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் கருப்புசாமிங்க. இந்த சொட்டு நீர் முறையில் குச்சிக்கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்கிறோங்க. மரவள்ளி குச்சிக்கிழங்கு சாகுபடி பண்ணியிருக்கிறோங்க. இப்போ 1 ஏக்கராவுக்கு நாங்கள் ட்ரிப் போட்டு பண்ணியிருக்கிறோங்க. 1 ஏக்கராவுக்கு வந்து இப்போ ட்ரிப்பிகேஷன் வந்து 30,000 ரூபா செலவாகுதுங்க. 2.5 அடிக்கு ஒரு லேட்டர் போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2.5 அடிக்கு ஒரு லேட்டர் போட்டு பண்ணனால தண்ணி வந்து இந்த கரண்ட் பிரச்சனை இருக்கனால சீக்கிரமாக பாஞ்சி வரும். உங்களுக்கு இப்போ 1 ஏக்கராவுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு கரணையெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் எங்கேயாவது குச்சி பண்ணாங்கன்னா அங்கே கிழங்கு கரணை எடுத்துக்கலாம். இது நல்லா உழவு உழுதுட்டு காட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான குப்பை மண் உங்களுக்கு தேவையான அளவு கிட்டத்தட்ட ஒரு 10 லோடுக்கு பக்கம் 1 ஏக்கராவுக்கு போடணும். போட்டுட்டு அப்புறம் நல்லா உழுதுட்டு அது கூட நம்ம பார் வந்து 2.5 அடிக்கு 2.5 அடி ஓட்டி அதை ட்ரிப்பிள் லைன் எடுத்து போட்டு 2.5 அடிக்கு 2.5 குச்சி நட்டிட்டு தண்ணி ட்ரிப்பு விட்டோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே நம்ம பாஞ்சு வந்துடும். அதனால வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிரச்சனைக்கு இது நல்ல பிரச்சனை இல்லாது இது 1 வருஷத்தை பயிருங்க. இது தண்ணி இப்போ பாஞ்சு வர்றதுனால 3 மாசத்துக்குள்ள நல்லா தளைஞ்சு வந்துடும் உங்களுக்கு. அப்போ 3 மாசத்துக்கு வளம், 6 மாசத்துக்கு 1 வளம், 9 மாசத்துல 1 வளம் கொடுத்துடலாங்க. ஃபேட்டம்பாக்ஸ் பொட்டாஸ் தான் இதுக்கு தேவையான வளம். கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு வந்து ட்ரிப்பு போட்டதுனால 15 டன்னுக்கு மேலே கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரிப்பு இல்லைங்கிறபோது 10 டன்னு தான் வரும். இந்த முறையில் எனக்கு இப்போ நல்லா சாகுபடியாக வந்துட்டுருக்குதுங்க. இப்போ இந்த குச்சிக்கிழங்குல வந்து நாங்கள் நட்டுக்கிற ரகம் வந்து 1-4ங்க. இதில் நிறைய ரகங்கள் எல்லாம் இருக்குது. முள்ளுவாடி, பர்மா, ராமங்கம்பே அப்படிங்கிற ஒரு 2-3 ஐட்டம் எல்லாம் இருக்குது. நாங்கள் நட்டிக்கிறது இந்த கேரளாவுக்கு போக விற்பனைக்கு அதிகமாக கேரளாவுக்கு 1-4 வந்து அதிகமாக இழுக்கிறதுனால நாங்கள் இதை நட்டிக்கிறோம். இது டன்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபா 9,000 ரூபா வரைக்கும் போகுங்க. இதில் ஒரு நோய் தாக்குதல்னு பார்த்தோம்னா வெள்ளைப்பூச்சிகள், கள்ளிப்பூச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் விழுங்க. அது இந்த பகுதியில் அதிகமான தாக்குதல் இல்லை. இருந்தாலும் வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தேவையான மருந்தை அடித்தோம்னா அது உடனே இதாயிருங்க.
சரிங்க சரிங்க இவ்ளோ நேர சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி நீ யோசனை கேட்டுட்டு இருந்தேன் காலையில சரி மதியானம் கூட வா விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை கூட வா ஆமா வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 இல் தொடர்பு கொள்ளவும் பொதுவா பாத்தீங்கன்னா சாதாரணமான முறையில பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சி கிழங்கு சாகுபடி பண்றக்கும் இப்ப நீங்க இது மூலமா பண்றீங்க சொட்டு நீர் மூலமா பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எண்ணெயில இருந்து வருமானம் அதிகமா கிடைக்கும் எண்ணெய் உங்களுக்கு செலவுகள் குறையுது இப்ப இதுல வந்து சொட்டு நீர் மூலமா எடுக்கிறதுனால உங்களுக்கு 15 டன் கிடைக்குங்க பாத்தி கட்டி பாத்தீங்கன்னா 10 டன் தான் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து ஆள் போட்டு தண்ணி வாய்க்கணும் இது வந்து ஆள் போட்டு தண்ணி வாய்க்க வேண்டியதில்லை அது நம்ம ட்ரிப்பு கேட் பால் திருப்பிட்டா போது தண்ணி வாயிரும் உரமெல்லாம் வந்து அதுலேயே நமக்கு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அதுலேயே நம்ம உரம் போட்டு லேபர் விட்டு மூடணும் லேபர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அதனால நம்ம வந்து இது ஈஸியாக நம்மளே பண்ணிக்கலாம் ஒரு 10 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலும் பிரச்சனை கிடையாது இருக்கிற சூழ்நிலைக்கு கரண்ட் தட்டுப்பாடு தண்ணி பிரச்சனை இதுக்கெல்லாம் சமாளிக்கு வரக்கூடிய ஒரே பயிர் வந்து மரவள்ளிக்கிழங்கு இப்ப அடுத்த போகம் இப்ப கிழங்கு 2 மாசத்துல எடுத்துருவோம் சொல்றீங்க அதுக்கப்புறம் இந்த சொட்டு நீர் பைப்புகள் எல்லாம் எப்படி எடுக்காம நீங்க உங்களுக்கு அடுத்த போகத்துக்கு தயார் பண்ணுவீங்க நீங்க எவ்வளவு ஓட்டுவீங்க சொட்டு நீர் பைப் வந்து ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ஒரு 30 லைன் 33 லைன் போட்டுருப்போம் உங்களுக்கு ஒரு கேட் பாலுக்கு அதெல்லாம் நாங்க அப்படியே சுருட்டி வச்சிருவோம் உங்களுக்கு சுட்டி வச்சுட்டு ஓலம் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி அந்த பார் ஓட்டிட்டு அந்த பார் மேல நாங்க அப்படியே இந்த பைப்பு ஓஸ் போட்டு விட்டோம்னா தண்ணி பாய்ச்சு அப்புறம் அந்த தண்ணி பாயிர இடத்துல நம்ம 2.5 அடிக்கு ஒரு கரணையும் நடவு பண்ணிடுவோம் இப்ப இதுக்கு அடுத்து கிழங்கு ஒரு போக நட்டுட்டீங்கன்னா அடுத்த போக நீங்க என்ன வெள்ளம் பண்ணலாம் இது இது ஏன்னா நீங்க இதோட குச்சிகளை வந்து வளமாகுதுன்னு சொல்றீங்க அப்படிங்கும்போது அடுத்த போகத்துக்கு நீங்க என்ன வேற என்ன வெள்ளம் பண்ணலாம் இதுல கத்திரி நட்டலாம் மிளகாய் நட்டலாம் என்ன எல்லா வெள்ளாமே பண்ணலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஆனால் தொழுகுரம் அழிச்சிட்டு பண்றேன்னா பெஸ்டா இருக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு திருப்பி இதையே நட போடுறனால தொழுகுரம் அழிச்சிட்டோம்னா ஒரு 10 லோடு தொழு ஏக்கருக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் இந்த திருப்பி இந்த குச்சி கிழங்கே நட்டிக்கலாம் இப்போ வந்து கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்படின்னு எடுக்கும்போது நீங்க பல ரகங்கள்லாம் சொன்னீங்க இது வந்து எப்படி தனியா வெறும் காட்டுல தான் போடணுமா இல்ல ஊடு பயிரா கூட ஏதாவது பண்ணலாமா தென்னை கடையில அல்லது வேற ஏதாவது இது கடையில தென்னை கையில ஊடு பயிர் பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் மினிமம் ஒரு 4 வருஷத்துக்குள்ள இருக்கிற தென்னம்பழம்க்குள்ளதான் வந்து ஊடு பயிரா பண்ணலாம் தென்னம்பழம் நட்டு வச்சுட்டு உடனே வந்து இதை ஊடு பயிரா பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேற இதுக்குள்ள ஊடு பயிரா பண்ணணும்னா கடலைக்காய் வேணும் போடலாம் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள வர மாதிரி கடலை வந்து பண்ணலாம் அது வந்து வந்து ட்ரிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு போடும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு உங்களுக்கு தண்ணி வேகமாக பாஞ்சு வராது அதனால வந்து கடலையெல்லாம் இப்போதைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலை தண்ணி அனுசரித்து தான் நம்ம எல்லாம் பண்ண முடியும் ஏகமாக பாயிற மாதிரி இருந்தால் நம்ம ஊடு பயிரெல்லாம் நிறையா பண்ணலாம் ட்ரிப்புங்கிற போது குச்சினா குச்சி மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ ஊடு பயிரை பண்ணலாம் அப்படிங்கும் போது வேற என்னென்ன நீங்க நிலக்கடலை வேற என்னெல்லாம் இதில் பண்ணலாம் நிலக்கடலை ஒன்று தான் பண்ண முடியும் வேற இது வருடத்து பயிர்னால அதுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும் 3 மந்த்ஸ்க்குள்ள எடுத்துக்கலாம் அது வேற ஒன்றும் பண்ண முடியாது சரி இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுகை தொலைக்காட்சியின் விவசாயிகள் இது மாதிரி மரவள்ளி கிழங்கு இந்த ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் வழியாக போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அட்வைஸ் இது பண்ணால் நல்ல சாகுபடி கிடைக்கும் கரண்ட்டு இருக்கிற சூழ்நிலை கரண்ட் தட்டுப்பாட்டுக்கு இதுதான் மிக சிறந்த ஒரு வெள்ளாமை இது பண்ணால் வந்து விவசாயிகள் நலம் பெறலாம் கருப்புச்சாமி கோபாலபுரம் பொள்ளாச்சி வட்டம் என்னோட நம்பர் வந்து 9095619357 கருப்பா கருப்பா விதை வாங்கின பூச்சி மருந்து வாங்கின இப்ப உரம் வாங்கியிருக்க இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்து பாவது முருகா இப்ப நான் பணத்தை பத்திக்க கவலையே படுறதில்லை ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு கார்டு அதாவது இது பேங்க்ல குடுக்கறாங்க இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ அப்படியா எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா அப்படியா பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ கார்டை வாங்கிக்க நிறைய லாபம் அடைஞ்சிடு